சீனாவுடைய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும் இந்தியாவை சுக்குநூறாக அடிக்க வேண்டும் அப்படிதான் ஒரு முதல் எண்ணமாக இருக்கும் அந்த வார் வருவதற்கு சில வாரங்களுக்கோ அல்லது சில மாதங்களுக்கோ முன்பு தான் மிகப்பெரிய ஒரு விஜயம் சீன அதிபர் இந்தியாவுக்கு வந்த ஒரு விஜயம் நடந்தது இந்தியாவிற்கு வந்து திரும்பிய கையோடு யுத்தம் ஆரம்பமானது ஒரு நாடு என்பது ஒரு நூறு கோடி மக்களின் நூற்றி முப்பது கோடி மக்களின் இருநூறு கோடி மக்களின் இரண்டு நாடுகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி மக்களின் தலையிலத்தை ஒரு குருடனுக்கு கூட தெரியும் சீனாவை வளருவதை சீனா உலக வல்லரசாக மாறுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய இந்தியா பொதுவாகவே ஒரு இந்தியனாக சொல்லப்போனால் சீனா வந்து எந்த ஒரு நிலையிலும் ஒரு நம்பகமான நாடு அல்ல அப்படிங்கிறத எல்லா விஷயத்திலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கொரோனாவில் நாம் அதிகமாக பாதிக்கப்படவில்லை உண்மையை போனால் முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட உலகத்தின் மிக வல்லரசான மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவே திணறிக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் பேர்களை காவு கொண்டு ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன சந்தேகம் ஜோதிட ரீதியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே நீங்க யூடியூப்ல ஜோதிடம் நடிச்சாலே இவருடைய முகம் வரும் அப்படி ஜோதிட கலையரசு என்று எல்லோராலும் அழைக்கப்படும் குருஜியை தான் சந்திக்க போறோம் ஐயா வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போயிட்டாங்கன்னா சில நேரங்கள் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் இவங்க வந்துட்டு அப்புறமே நல்லா இருக்குன்னு சில நேரங்கள் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் விளங்காத மாதிரினே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்முடைய இந்தியாவுக்கு குறிப்பிட்ட தமிழகத்திற்கு சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கு சிலர் வந்துட்டு போனதுனால இந்த சீனா இந்தியா பதட்ட சீனா இந்தியா பதட்ட நிலைமைகள் ஏதாவது இருக்குமா இல்லை அதனால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அதுதான் சீன அதிபர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தற்போது நடக்கின்ற அந்த எல்லை முதல் லடா லடாக் முதலில் பற்றினா ஜோதிட ரீதியிலான கருத்துக்கள்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சீன அதிபர் இங்கே வந்துட்டு போனது வந்து தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட நட்பு தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் சீன அதிபருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்கின்ற நட்பு வந்து அது வேறு அதே நேரத்தில் நாடுகளுக்குடைய ராஜ்ஜிய உறவுகள் அப்படின்னு வந்துட்டால் அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு விதமாக பிரிஞ்சுடுவாங்க இதில் நான் இன்னொன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன யுத்தம் வந்தபோது அப்போது இருந்து அவர் மாசியத்துங்கன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து மிக நல்ல ஒரு நட்புணர்வை அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மிகப்பெரிய சீன யு சீன யுத்தம் அதாவது இந்தோ சீன யுத்தம் வந்தபோது இந்தியாவும் சீனாவும் அண்ணன் தம்பி நாடுகள் அப்படிலாம் சொல்லப்பட்டது இந்தோ சீனா பாய்வாய் அதை விட மிக மிக முக்கியம்னா அந்த வார் வருவதற்கு சில வாரங்களுக்கோ அல்லது சில மாதங்களுக்கோ முன்பு தான் மிகப்பெரிய ஒரு விஜயம் சீன அதிபர் இந்தியாவுக்கு வந்த ஒரு விஜயம் நடந்தது இந்தியாவிற்கு வந்து திரும்பிய கையோடு யு யுத்தம் ஆரம்பமானது ஆகவே ஒரு தனிப்பட்ட தலைவர்களுடைய நட்பு விஷயத்தை வந்து ஒரு யுத்தம் போன்ற ஒரு உலக பொது விஷயங்களை வந்து இதில் வந்து நம்ம இணைக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஆனால் இதையும் தாண்டி ஒரு நாடு என்பது ஒரு நூறு கோடி மக்களின் நூற்றி முப்பது கோடி மக்களின் இருநூறு கோடி மக்களின் இரண்டு நாடுகளையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிப்பது அப்போ அந்த விஷயங்களில் வந்து ஒரு தனிப்பட்ட நண்பர் பெரிதா என்னுடைய நாடு பெரிதா அப்படின்னு எடுத்து எப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ஒரு முடிவை எடுப்பாரோ அப்படி தான் சீனா அமைப்புகளும் எடுக்கும் பொதுவாகவே ஒரு இந்தியனாக சொல்லப்போனா சீனா வந்து எந்த ஒரு நிலையிலும் ஒரு நம்பகமான நாடு அல்ல அப்படிங்கறத எல்லா விஷயத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன் பேரரசனாக வேண்டும் என்று விரும்புபவன் நிச்சயமாக வந்து அரசர்களை கொன்றே ஆக வேண்டும் ஒருத்தன் சக்கரவர்த்தி ஆகணும்னு நினச்சான்னா குறுநில மன்னர்களையும் அரசர்களையும் கொன்றால்தான் அவன் அரசனுகள்லாம் அரசன் அப்படிங்கிற சக்கரவர்த்தி நிலைமையை அடைய முடியும் உலகம் முழுக்க எந்த காலத்திலும் எந்த நூற்றாண்டிலும் நாடு பிடிக்கும் ஆசைகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன இந்த அமைப்பில் ஒரு குருடனுக்கு கூட தெரியும் சீனாவை வளருவதை சீனா உலக வல்லரசாக மாறுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய இந்தியா தான் ஏன்னா நம்முடைய இந்தியாவும் பொருளாதார வல்லரசு நம்முடைய இந்தியாவும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு ரெண்டு பேருக்குமே மக்கள் தொகை அவர்கள் நாம் மக்கள் தொகையில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க நம்ம நம்பர் டூவாக இருக்கிறோம் இரண்டு பேருமே ஒரு இளைஞர்களை ஒரு இளைய பருவத்தினரை ஆக்க சக்தியை மனித மனித வளம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனித வளத்தை அபரிமிதமாக கொண்டிருக்கின்ற ஒரு நாடுன்ற போது சீனாவுடைய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும் இந்தியாவை சுக்குநூறாக அடிக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு முதல் முதல் எண்ணமாக இருக்கும் இது வந்து வெளிப்படை இங்கே வந்து அவர் வந்தபோது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் நான் வந்தார் அவர் அவருடைய நோக்கம் அவர் கூப்பிட்டாங்க வந்த நானும் ஒரு நண்பர் அப்படின்ற நிலைமையில் அவர் வந்திருக்கலாம் உண்மையை சொல்ல போனால் சீனா வந்து தன்னுடைய ஆக்டபஸ் கரங்களை வந்து ஜோதிட ரீதியாக தான் ஜோதிடத்தையும் தாண்டி இதை நான் பேசுகிறேன் சீனா வந்து ஒரு இந்தியனாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே வந்து சீனாவும் பாகிஸ்தானும் கூடி குழவுவது கொஞ்சி குழவுவது அவர்களுடைய நல்லதுக்காக இல்லை அவர்கள் இருவருக்கும் பொது எதிரியான நம்மை குறிவைப்பதற்காகத்தான் இப்போது நேபாளம் கூட நம் இதுவரைக்கும் நேற்று வரை நம்மிடையே நட்பு நாடாக இருந்த நேபாளம் சமீப காலத்தில் சீனாவின் நட்பு நாடாக மாறி இருக்கிறது நே முந்தா நாள் வரைக்கும் நம்முடைய நம்ம நமக்கு கீழே இருந்த இலங்கை வந்து இப்போது சீனாவசம் இருக்கிறது ஆக படிப்படியாக இந்தியாவை ஒரு ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி சீனா சுற்றி சுற்றி வருவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை குறைக்க வேண்டும் அல்லது இந்தியாவின் படைபலத்தை குறைக்க வேண்டும் அல்லது இந்தியாவை மாநிலங்களாக சிதறடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் தானே தவிர அந்த எண்ணத்தினால் என்ன நான் நன்றாக இருக்க வேண்டும் நான் உலக பொதுவாளாக மாற வேண்டும் நான் வந்து உலகின் பெரிய நாடாக இருக்க வேண்டும் இந்த பிராந்தியத்தில் நான் அண்ணன் தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஆகவே நீங்கள் வந்து மகாபலிபுரத்துக்கு அவர் வந்தார் அவர் வந்துட்டு போனதுனால இது மாறினார் அப்படின்றத வந்து நம்ம இங்கே சொல்வதற்கு எதுவுமே இல்லை அதே நேரத்தில் நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களும் ஏமாலியாக இருக்கவே முடியாது அவருக்கும் அது தெரியும் தானே ஒரு சாதாரண பொதுஜனமாகிய நமக்கு தெரியும் போது நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களுக்கோ அல்லது இதற்கான தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கோ உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் நம்முடைய முப்படைகளின் தளபதியாக இருக்கட்டும் முப்படைகளின் மூத்த முதல்வரான ஜனாதிபதியாக இருக்கட்டும் இது போன்ற ஒரு அரசியல் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இது தெரியாதுன்னுலாம் கிடையாது அதே நேரத்தில் இதில் நம்முடைய நாடு அனைத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது உலகியல் ஜோதிட விதிப்படி சீனா வந்து கும்பராசியவும் இந்தியா வந்து மகர ராசியும் குறிக்கும் அப்போ அந்த ரெண்டு ராசியும் தான் ஜனத்தொகையில் மிகப்பெரிய உயர்நிலையை கொண்ட ஒரு நாடுகளாக இருக்கும் ஆகவே அந்த அமைப்பில் எத்தகைய சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவிற்கு ஜோதிட ரீதியாகவே இருக்கிறது இப்போது மகரத்திற்கு மகரத்தில் இப்போதைக்கு குரு இருக்கிறார் மகரத்தின் அதிபதியாகிய சனி சுபத்துவமான ஒரு நிலையில் மகர ராசியிலேயே இருக்கிறார் எப்போதெல்லாம் ராசி மற்றும் ராசிநாதன் வலுத்து இருக்கின்றார்களோ அப்போது உலகியல் ஜூதியிட விதிப்படி அந்த நிலப்பரப்பை குறிக்கின்ற ஒரு ராசி வலிமையாகவே இருக்கும் அந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அந்த மகர லக் மகரத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறது விதி இன்னும் இரண்டரை ஆண்டு கால காலத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் சனி மகரத்திலேயே சுபத்துவமும் பாபத்துவமும் கலந்த நிலைமையில் இருக்கிறார் ஆயினும் மகரத்திலேயே உறுதியாக இருப்பது இன்னும் இரண்டு ஆண்டு காலத்திற்கு இந்தியாவிற்கு ஒரு நல்ல பலனை யுத்தமாக இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் கொரோனாவையும் மீறி கொரோனா வந்துருச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் கொரோனாவில் நாம் அதிகமாக பாதிக்கப்படவில்லை உண்மையை சொல்லப்போனால் முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட உலகத்தின் மிக வல்லரசான மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவே திணறிக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் பேர்களை காவு கொண்டு விட்டு அதை அளவிற்கு மருத்துவ வசதிகளோ வல்ல பொருளாதார அமைப்போ இல்லாத நாம் அதைவிட நான்கு மடங்கு மக்கள் தொகையை கொண்ட நாம் உண்மையில் லட்சக்கணக்கான பேரை நம்ம பள்ளி கொடுத்துருக்கணும் அளவுக்கு இல்லை ஆகவே நாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் எல்லாம் சரியாகத்தான் இருந் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு ஆகவே எதையும் ஜெயிக்கக்கூடிய மனோதிடமுள்ள இந்தியர்களாகிய நாம் இந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்னடா தம்பி என்னடா முகக்கவசம் போட்டுக்கோன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க சரி உங்கள் கிட்டேங்கிறதுனால அது ரொம்ப தெளிவாக தைரியமாக கேட்குறேன் அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நடக்குமா இந்திய அளவில் அது நம்மளுடைய பிரதமர் மாற்றப்படுவாரோ அவருக்கு நல்லது நடக்குமா அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது நடக்குமா எதிர்பார்ப்பு நேயர்களைப் போல் எனக்கும் இருக்குது ஆதன் நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் சென்ற முறை வந்து ஆதன் நேர்களுக்கு நேயர்களுக்காக எடுக்கப்பட்ட தனிப்பட்ட பேட்டியில் தான் இந்த கருத்தையும் சொல்லியிருந்தேன் அதனால தான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் உங்களை நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் தற்போதைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் அப்போதைய அந்த ஒரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் ஒரு சிறு மினி எலெக்ஷனை போல் ஒன்று நடந்ததோ அல்லது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இப்போ கேட்டாங்க அதன் நிருபர் தான் கேட்டார் எடப்பாடி அவர்கள் மாற்றப்படுவார் ஆனால் உறுதியாக கிடையாது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இப்போதைய தற்போதைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் நீடிப்பார்னு சொன்னேன் அது வந்து இப்போது கண்கூடாக பார்க்குறோம் கடந்த ஒன்றைய ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வியை தான் வேறு விதமாக கேட்கிறீர்கள் ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது இயல்பானது இப்போது சூரிய கிரகணம் நடந்திருக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லேயே இம்முறை ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா அவர்கள் இல்லை என்று வெளிப்படையாக சொன்னவன் நான் அது வந்து என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நெருங்கிய மிக முக்கிய நண்பர்களுக்கு விஐபிகளில் சிலருக்கும் கண்டிப்பாக தெரியும் அந்த அமைப்பின்படி அடுத்த ஆட்சி யாரும் நான் பூடகமாக கூட இல்லை ஆதன் சேனல்லே போனதோட வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் அது அதுவும் தெரியும் அதனால் அது இப்போதைக்கு பேச விரும்பலை எலெக்ஷன் நேரத்தில் அது பேசிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்ம ஒரு அரசியல் ஆர்வம் இல்லை இது பண்ணிக்கும் ஏன்னா ஒரு மகாபிரிய சக்தி தமிழ்நாட்டில் ரெண்டு மகாபிரிய சக்திகள் இருந்தன ஒன்று பராசக்தி ஒன்று ப மகாசக்தி அந்த மகாசக்திக்கு பேர் கலைஞர் பராசக்திக்கு பேர் ஜெயலலிதா இரண்டு மாபெரும் ஆளுமைகள் இல்லாத ஒரு வெற்றிடம் இப்போது இருக்கிறது அந்த அந்த மாபெரும் ஆளுமைகள்னு சொல்கிறதுல வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு நான் சொல்லுவேன் ஜோதிட ரீதியாக ஏன்னா ஜோதிட ரீதியாக ரெண்டு பேருமே ராஜயோகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் உள்ளவர்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நான் வந்து நிறைய மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிந்த நபர்களை நான் அறிந்த நபர்களை என் காலத்தில் வாழ்ந்த நபர்களை மட்டுமே எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உள்ள ஒரு ஜோதிடனாகிய நான் இந்த ஆளுமை வெற்றிடங்கள் போனதற்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளை அதிமுகவிற்கு தமிழ்நாட்டை ஜெயித்து கொடுத்து கொடுத்து விட்ட மகாசக்தி சென்று விட்ட பிறகு இன்னும் ஒரு முறை இந்த ஆளுங்கட்சி மீண்டும் பீடத்திற்கு வரும் அப்படின்னு சொன்னால் அது ஜோதிட ஆய்வுக்குரியது அதோடைய பதில் என்னன்றதை அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேயர்களுக்கே தெரியும் ஆகவே ஆட்சி மாற்றம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் எலெக்ஷன் நேரத்தில் நிச்சயமாக வரத்தான் போகிறீங்க நானும் வந்து என்ன இதுன்றதை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் இப்போது நீங்கள் கேட்டது பிரதமர் மோடி அவர்களை பற்றி அது இப்போதைக்கு விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் மூன்று ஆண்டுகளில் காலத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் சில வருடங்களுக்கு நீடிக்கத்தான் போகிறது மோடி அவர்களுடைய ஜாதகமே விமர்சனத்திற்குரியது அதாவது அது வந்து துல்லியமானது அல்லன்றதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் சென்ற முறையே ஒரு பேட்டியில் அவர் விருட்சிக லக்கணத்தில் பிறந்திருந்தால் தோற்பார் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தால் ஜெய்ப்பார் ஏன்னா அவருடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் வந்து சந்தேகத்திற்குரியது மறுபடியும் வெளிப்படையாக சொல்கிறதாக இருந்தால் தன்னுடைய பிறந்த நாள் நேரம் இதுதான் என்பதே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கே நிறுவனமாக தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏனென்றால் அவர் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் எளிமையான குடும்பத்தில் ஆறு ஏழு பேருக்கு மத்தியில் பிறந்த ஐந்தாவதோ ஆறாவதாக பிறந்த ஒரு மிக மிக எளிமையான ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் பிறக்கும் பொழுதே எதிர்காலத்தில் இந்திய பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்திலோ அவருடைய ஊரிலோ அவருடைய நகரத்தை மாநிலத்தில் யாருமே எதிர்பார்க்கல அதனால வந்து மிக பெரும்பாலான ஜோதிட கணிப்புகள் ஏன் தவறுகின்றன அப்படின்னா பிரபலமானவர்களுடைய திறமையினால் உழைப்பினால் உயர்ந்தவர்களுடைய அந்த காலங்கள் சிறு வயது காலங்கள் மிக வறுமையாக இருந்திருக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க யாருக்குமே வந்து ஜாதகம் எழுதுகிற வழக்கம் இல்லை இப்போ வேணா அந்த டேட் ஆஃப் எல்லாம் வந்துருச்சுனால இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கான டேட்டா ஆஃப் தான் நம்ம வந்து குறித்து வச்சுருக்கிறோமே தவிர பதிவு பண்ணி வைத்திருக்கிறோமே தவிர நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நாள் வந்து துல்லியமானதே இல்லை சமீபத்தில் எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் பிறந்த நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒருவர் ஒரு வேறு ஒரு வகையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டே ஒரு டேட்டா பிரத்தை போட்டு இது போட்டு அதுக்கான ஒரு நிறுவனத்தையும் கொடுத்துருக்குறாரு ஆக பிரதமரை பற்றி நீங்கள் துல்லியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கணுன்னா முடியவே முடியாது அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் அப்படியே கெஸ் பண்ணி தான் நான் கூட ஒரு ஒரு பொது பொது டிவி சேனலில் இந்த ரெண்டு விதமான பலனை சொன்னேன் அந்த டிவி சேனல் அவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த அதில் அவங்க கருத்தை எடுத்தாங்க இது வந்து சோசியல் மீடியாவில் தவிர்க்க முடியாதது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ஜோதிடர்களாகிய நாங்கள் ப்ரொடிக்ட் பண்ணுறோம் இந்த அமைப்பின்படி அவர் இப்போது நான் சொல்லுகின்ற கருத்து என்னென்னா அவர் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதான் சரியாக வருது அவர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர் அல்ல துலாம் லக்கணத்தில் பிறந்தவர் அந்த அமைப்பின்படி பாரத பிரதமர் போ மோடி அவர்களுக்கு தற்போது மிகவும் நல்ல ஒரு காலகட்ட இருக்குது ஏன்னா அவர் போது சந்திரதச புதன் புக்தி தர்மகர்மாதிபதிகள் புக்தியில் தான் வந்து மீண்டும் அவர் பதவிக்கு வந்திருக்கிறார் அது இன்னும் சில காலத்திற்கு நீடிக்கவே செய்யும் இப்போது இந்த லடாக்கு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த எல்லை பிரச்சனையில் கூட மோடி அவர்களுடைய அணுகுமுறைக்கு நிச்சயமாக வெற்றி மட்டுமே கிடைக்குமே தவிர தோல்வி கிடைப்பது ஜோதிட ரீதியிலாக இல்லவே இல்லை அதனால் பிரதமர் மாற்றம் பிரதமருக்கு ஏதேனும் சரிவு ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி இந்த சூரிய கிரகணத்தோட கனெக்ட் பண்ணி நிச்சயமாக இல்லை நிச்சயமாக நன்றாக ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி அவர்கள் இவ்வளவு தெளிவாக இனி எங்கேயுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிற அவ்வளவு தெளிவாகவும் துல்லியமாகவும் நேயர்கள் எல்லாரும் புரியும்படி சொல்லியிருக்காரு இந்த வைரஸினுடைய தாக்கம் இருக்கிற காலகட்டத்திலையும் நேயர்கள் தெளிவாக இருக்கணும் புரிஞ்சுக்கணும் பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நேயர்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காகவும் வந்து இந்த நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்